சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குட்கா வியாபாரிகளை போலீசாருக்கு அடையாளம் காட்டியவர் மீது தாக்குதல் நடத்திய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அய்யனார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த மூலிகை வியாபாரியான அறிவழகனிடம் போலீசார் குட்கா வியாபாரிகளின் புகைப்படங்களை காட்டி விவரங்களை கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அறிவழகனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆத்தூரில் இருந்து தென்னங்குடி பாளையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அறிவழகனை காரில் வழிமறைத்த கும்பல் பயங்கர ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பியுள்ளது. இதையடுத்து தாக்குதல் நடத்திய ராஜீவ்காந்தி, தமிழழகன், சஞ்சய் ஆகிய 3 கைது செய்த போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர்.